அனுசலாம் என் பெயர் வெங்கடேசன் பிபியூல இந்திரானா இருந்து வர நான் ஒரு பார்வையற்றவர் இஸ்லாமிய வந்து ஐந்து வேலை தொழுகிறார்கள் அது எந்த காரணத்துக்காக தொழுகிறார்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் தொழுகவே இல்லை அவங்க பயந்துதான் செல்கிறார்கள் இதனுடைய காரணம் எனக்கு தெரியணும் பக்ரீத் ரம்ஜான் என்பது என்ன விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது இது ரெண்டே தான் ஐந்து வேலை தொழுகை நடத்தக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன எதனால இந்த ஐந்து வேலை தொழுகை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டுட்டு பக்ரீத் ரம்ஜான் கொண்டாடுறீங்கன்னு அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இந்த ஐந்து நேர தொழுகை வந்து முஸ்லிம்கள் மேல கடமையாக இறைவன் விதித்திருக்கின்றான் எதனால இந்த ஐந்து நேர தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை பற்றி இறைவன் திருமறையில சொல்லும் பொழுது இறைவனை நினைவு கூறுவதற்கு முதல் விஷயம் அடுத்து இந்த தொழுகையானது மனிதர்களை வெக்கக்கேடான விஷயங்களில் இருந்தும் தீய காரியங்களில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றார் அதாவது வந்து இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான்னு நம்ம நம்புறோம் ஏன்னா நம்ம வந்து திடீர்னு முளைச்சு வந்திருக்க முடியாது ஒரு படைப்பாளன் இல்லாம படைப்பினங்கள் கிடையாது என்று இருக்கும் பொழுது இறைவன் நம்ம படைச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல இறைவனுக்கு அவனை நினைவு கூறும் பொருட்டு நம்மளை வந்து தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவன் கட்டளையிட்டு ஐந்து நேர தொழுகையை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார் இந்த ஐந்து நேர தொழுகையை நம்ம தொழுகும் பொழுது இதனால வந்து இறைவனுக்கு எது லாபமோ நட்டமோ கிடையாது இறைவன் வந்து அவன் கண்ணியமான ஒரு இடத்துல இருக்கிறான் அனைத்து பொருள்கள் மீது அவனுக்கு சக்தி இருக்கின்றது அவன் அனைத்தையும் மடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றார் என்ற நிலையில இது நம்ம வணங்குறதுனால இறைவனுக்கு ஏதாவது தேவை இருக்கின்றதா நம்ம வணங்காதனால அஞ்சு வேளை ஒருத்தவரு தொழுகல அப்படின்றதுனால இறைவனுடைய கிரேடு குறைஞ்சிருமா அப்படின்னா இறைவனுடைய கிரேடு எல்லாம் குறைய போறது கிடையாது இப்படி நம்ம தொழுகை நடத்துவது நம்மளை நாமளே சீர்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம இறைவனத்தில் பரிசை பெறுவதற்கும் தான் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது ஐந்து நேர தொழுகை ஒருவர் தொழும் பொழுது இறைவனுடைய நினைவு அவருக்கு வருகின்றது இறைவனுடைய நினைவு வரும் பொழுது நம்ம போய் இறைவனை வணங்குகின்றோம் இறைவன் தன்னை நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது இறைவனுடைய பயம் நம்மளுடைய உள்ளத்துல அதிகமாக உருவாகும் அப்படி உருவாகும் பொழுது நம்ம என்ன செய்வோம் தவறான விஷயங்கள்ல ஈடுபட மாட்டோம் பொய் பேசுவோம் மனிதன் என்ற அடிப்படையில பொய் புறம் பேசுறது இது போன்ற பல்வேறு விதமான தவறுகளை ஒழுக்க ரீதியான தவறுகள் பொருளாதார மோசடி செய்யறது அடுத்தவருடைய பணத்தை திருடுறது அடுத்தவரை ஏமாத்தி பிழைக்கிறது இது போன்ற வேலைகள் சேட்டைகள்லாம் மனுஷன் செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படி செய்யக்கூடிய மனிதனை பண்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார் தொழுகும் பொழுது ஒரு மனிதன் வந்து இறைவன் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்து தொழ வேண்டும் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ ஒருவர் வந்து நான் இப்ப தொழுக போறேன்னு காலையில வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழுக ஃபஜ்ர் என்று அந்த தொழுகையை நாங்க தொழுக போறோம் தொழுகும் பொழுது போய் காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கிறேன் தூங்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து திடீர்னு 4:30 எந்திரிச்சு ஏன் பள்ளிவாசலுக்கு நான் ஓடுறேன் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த அச்ச உணர்வு எனக்கு வருகின்றது அதனாலதான் தூக்கத்தையும் நான் விட்டுவிட்டு நான் தொழுகையின் பக்கம் ஓடுகின்றேன் போய் தொழுகைக்காக நிற்கும் பொழுது இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நான் நிற்கின்றேன் அப்ப அப்படி நின்று விட்டு தொழுது விட்டு நான் வெளியே வரும் பொழுது ஏதாவது ஒருவர் வந்து இப்ப ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவர் ஒருத்தவர் இருக்காருன்னு அந்த ஆட்டோல பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி அவர் வந்து ஒரு பேங்கில் எடுத்த பணத்தை கொண்டு போறாரு மறந்துட்டு அந்த பையன் வந்து அந்த ஆட்டோலயே வச்சுட்டு கீழே இறங்கிடுறாரு இப்ப நான் என்ன செய்வேன் இறைவனை வணங்கிட்டு வந்திருந்தேன்னா இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பணத்தை நான் எடுத்து சாப்பிடலாம் நான் எடுத்து தின்றலாம் ஆனால் இதை நான் தின்றேன்னா இறைவனத்தில் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் இறைவன் இது குறித்து எனக்கு கேள்வி கேட்பான் நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதுக்கு பேர் மறுமை அந்த மறுமையில இறைவன் என்னை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பி ஏன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த மனம் வந்து 1,00,000 ரூபா இவன் தான் வச்சுட்டு போனான்னு தெரிஞ்ச நிலையில நீ ஏன்னா அதை திண்ட என்று சொல்லி இறைவன் கேட்கும் பொழுது நான் மாட்டிக்கிடுவேன் இந்த அச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்துல வரும்பொழுது நான் என்ன செய்வேன்
மறந்து வச்சுட்டு போறவரை கூப்பிடுவேன், ஐயா இங்க வாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை வச்சுட்டு போயிட்டீங்க என்று சொல்லி நான் இந்த பணத்தை அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கின்றேன் என்றால் இறைவனுடைய பய உணர்வு எனக்கு அதிகமாகும். அடுத்து வந்து மதியம் ஒரு மணிக்கு ஒரு தொழுகை, கொஞ்சம் வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சுத்தும் பொழுது நம்மளுடைய அந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் இறங்கிடும். காலையில ஒரு அஞ்சு மணிக்கு போட்ட சார்ஜ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன செய்வோம், ஒரு மணிக்கு போய் திரும்ப நிக்கிறேன் இறைவன் முன்னாடி. இறைவன் முன்னாடி நிற்கும் பொழுது அப்ப இறைவனை மறுபடியும் நினைக்கிறேன், இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பய உணர்வு எனக்கு வருகின்றது. அப்ப ஒரு மணிக்கு ஒரு சார்ஜ் போட்டு விட்டுறோம். சார்ஜ் போடும்பொழுது இறைவனுடைய நினைவுல நான் தவறுகள்ல இருந்து மீளுவேன். ஒரு அழகான பெண்ணை நான் பாக்குறேன்னு, இது தவறு, இது ஒழுக்க ரீதியான கட்டுப்பாடு உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அந்நிய பெண்களை நீ பார்க்க கூடாது, தவறான வார்த்தைகளை நீ பேசக்கூடாது, தீய விஷயங்களை நீ கேட்க கூடாது என்று சொல்லி இறைவன் விட்ட கட்டளை என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய உள்ளத்துல இறைவனுடைய பயம் உருவாகின்றது. இந்த மாதிரி சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருந்தா தான் ஒரு மனுஷன் சரியா வருவான். அப்படின்றதுனால இறைவனை வந்து வணங்குவதற்கு இறைவன் ஏற்பாடு செஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நீங்க தொழுவுங்க. லொகரு தொழுதுட்டோமா ஒரு மணிக்கு, அதுக்கு பேர் லொகரு. அடுத்து அசரு, அது நாலு மணிக்கு. நாலு மணிக்கு திருப்பி இன்னொரு ஒரு ரீசார்ஜ். அடுத்து மஹரிபுன் என்று சொல்லக்கூடிய தொழுகை, அது வந்து ஒரு ஆறு ஆறரை மணி போல சூரியன் மறைஞ்ச உடனேமே. அப்புறம் மறுபடியும் ஒரு ரீசார்ஜ். அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி இஷா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரீசார்ஜ். மொத்தம் அஞ்சு தடவை தூங்கி எழுந்தவனே இறைவனுடைய நினைப்புல ஓடிடுவேன் பள்ளிவாசலுக்கு. இப்படின் பொழுது இது போன்ற தொழுகையை முறையாக பேணி தொழக்கூடியதுனால நான் வந்து நல்லவனா மாறுறேன், ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறுகின்றார்கள். இப்படி செய்யும் பொழுது சமூகம் வந்து பலன் பெறுகின்றது. இதனால எனக்கு நன்மை கிடைக்கிது, சமூகத்துக்கும் பலன் கிடைக்கின்றது. நான் வந்து பொய் பேச மாட்டேன், பொருளாதார மோசடி செய்ய மாட்டேன், அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன். காரணம் என்ன, கலப்படம் பண்ண இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வியாபாரம் பண்றேன், பால்ல தண்ணியை கலப்பனா எப்படி நீ தொழுகிறப்ப பார்த்து கொண்ட அதே இறைவன் தான், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே இறைவன் தான் நீ பால்ல தண்ணி கலக்கிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பயம் உணர்வு எனக்கு வரும். அப்படி பயம் உணர்வு வரும் பொழுது நான் அத்தகைய தவறுகளில் இருந்து விடுபடுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருக்கின்றது என்று சொல்லி திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த தொழுகையானது தீய காரியங்களிலிருந்தும் வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்தும் உங்களை தடுக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில தான் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகை இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார் என்ற அடிப்படையில அஞ்சு வேளை தொழுகையை நாம் நடத்துறோம். ஐயா அவர்கள், வெங்கடேச அவர்கள் வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டாங்க, பல முஸ்லிம்கள் தொழுகிறதே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மைதான், நிலைமை அப்படிதான் இருக்கின்றது. இத்தகைய ஒரு விஷயத்தை வந்து அதனுடைய பலனை உணராதவர்களாக பல பேர் வந்து தொழுகாம இருக்கிறாங்க. அப்படி அவங்க தொழுகிறனா அது குறித்து இறைவனத்தில் அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். இறைவன் அது குறித்தும் கேள்வி கேட்பார், இது எப்படி இறைவன் நான் வந்து உனக்கு தொழுகை கடமையாக்கணும்ப்பா, நீ ஏன் தொழுகல என்று சொல்லி இறைவன் கேள்வி கேட்பாரு. அதுக்கு அவர் அவர்கள் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இறந்ததவுடனேயுமே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றிதான் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில தொழுகை என்பது வந்து ஐந்து வேளை தொழுகையை வந்து ஒவ்வொருவரும் தொழுது அவங்க வந்து இறைவனுடைய பயத்தை நாம உருவாக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அஞ்சு வேளை தொழுகையை வந்து இறைவன் கடமையாக்கி இருக்கின்றார். இது விளங்காத பல நபர் என்ன செய்யறாங்க, தொழுகையை முறையா பேண்டது கிடையாது. இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இருந்தா அவங்களுக்கு நம்ம இதுல அறிவுரையா சொல்லிக் கொள்கின்றோம். பாத்தீங்களா, உங்க கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா, தொழுக போகாத ஆள்கள் முஸ்லீமா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப வந்து இதுல இருந்து முஸ்லீம்களும் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றத செய்தியா சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து வந்து ரம்ஜான் மற்றும் பக்ரீத் ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுவும் எல்லாமே இந்த அடிப்படையில தாங்க. அதாவது வந்து நோன்பு என்று ஒரு 30 நாள் நோன்பு வைக்கின்றோம், 29 நாள் அல்லது 30 நாள் ரமலான்ல, ரமலான் மாதத்துல நாங்க நோன்பு வைக்கின்றோம். இறைவன் வந்து நோன்பு வைக்க சொல்லி கட்டளை இட்டிருக்கின்றார். அதுக்குரிய காரணமும் இதுதான். என்ன காரணம், யாயுகுல்லதீன் ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திபாலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் சொல்லி காட்டுகின்றார், லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் இரையற்ற முடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இறைவன் திருமறையில கட்டளை இடுவதை நாம் பார்க்கின்றோம். அவ வந்து நாம நோன்பு என்று வைக்கும் பொழுது இறைவனுடைய அச்சம் எங்களுக்கு மேலோங்கும். எப்படி மேலோங்கும்? நான் என்ன செய்வேன், தொழுகை அந்த ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடியே சாப்பிட்டு விட வேண்டும். ஃபஜர் தொழுகையில இருந்து சாயந்தரம் மகரிபு அதாவது வந்து சூரிய மறைவு வரைக்கும் ஒரு பொட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் தடை விதிக்கின்றது. இது எதுக்கு? அந்த ஒரு நம்மளுடைய அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்னுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கும், என்னுடைய வீட்டில் தண்ணி இருக்கும், நான் வந்து யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நோன்பு நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு கடுமையாக பசி எடுக்குது, நான் சாப்பிடுவேனா, நான் தண்ணி குடிப்பேனா? குடிக்க மாட்டேன். காரணம் என்ன? வீட்டில் யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, ஆனால் படைச்ச இறைவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கானே, படைச்ச இறைவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பய உணர்வு எனக்கு வரும் பொழுது நான் என்ன செய்வேன், இந்த இறையச்ச உணர்வு எனக்கு அதிகமாகும் பொழுது அப்ப என்னை நானே நான் பண்படுத்திக் கொள்வதற்கு இது உதவும். அதே மாதிரி மனைவி வீட்டில் இருப்பாங்க, மனைவியை வந்து நெருங்க மாட்டோம். காரணம் என்ன? இறைவன் வந்து நோன்பு நேரங்களில் பகல் பொழுதுல இப்படி கூடக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நான் என்னுடைய மனைவியை தொடமாட்டேன் அப்படின் பொழுது என்னுடைய மனைவியை அனுமதிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடியவளையே நோன்பு நேரத்தில் நான் தொடமாட்டேன்னா அப்ப அந்நிய பெண்களை நான் தொடலாமா? அப்ப அந்த பய உணர்வு எனக்கு வருகின்றது. இப்ப இந்த மாதிரி நம்மளை நாமளே பண்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்க சொல்லி இறைவன் கட்டளை இடுகின்றான். அதனுடைய முடிவாக அந்த 30 நோன்பு 29 நோன்பு நாம பிடிச்சு முடிச்சவனையும் அந்த கடைசி நாள் என்ன செய்யறோம், அதை வந்து இறைவனை பெருமைப்படுத்துவதற்காக அந்த நாளை ரமலான் நோன்பு பெருநாள் என்று கொண்டாடுகின்றோம். அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடும் பொழுது அதுலேயும் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது என்றால், இந்த நோன்பு வச்சதுல உங்களுக்கு ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதற்கு சில சிறு சிறு தவறுகள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் சரி செய்யறதா இருந்தா ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஏழைக்கு உணவளிக்காம நீங்க தொழுகைக்கு போகக்கூடாது, நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்கு போகக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றது. அப்ப என்ன செய்வோம், நோன்பு பெருநாளை கொண்டாட போறதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விட்டு அந்த அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு தொழுகைக்கு போகக்கூடியதை பார்க்கிறோம். இதுவும் மனிதனை பண்படுத்துவதற்காக. அதுதான் வந்து நோன்பு பெருநாள் என்று கொண்டாடுகின்றோம், பக்ரீத்னு கொண்டாடுறோம். அது இதுக்கு, அதுவும் மனுஷனை பண்படுத்துறதுக்கு தான். அந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யறோம், குர்பானி என்ற பெயரில் ஆடு அறுக்கிறோம், மாடுகளை அறுக்கிறோம், ஒட்டகத்தை அறுக்கிறோம், அறுத்து அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இறைவன் தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான் திருமறையில் வரக்கூடிய வசனம், லை யனாலுல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீ அறுக்கிறீங்கல்ல குர்பானி பிராணி, அந்த குர்பானி பிராணியினுடைய அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை. உங்களுடைய இறையச்சம்தான், நீங்க இறைவனுக்கு பயப்படுறீங்கல்ல, அந்த இறையச்சம்தான் இறைவனை சென்றடைகின்றது. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றத நம்ம பார்க்கின்றோம். அப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இறைவன் கட்டளை இட்டிருக்கின்றார், அந்த இறைவனிட்ட கட்டளையின் பிரகாரம் இந்த குர்பானியை நான் வந்து தியாகம் அறுக்கிறேன், இந்த இறைவனுடைய அச்சம் எனக்கு அதிகமாகும், அந்த அச்சத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த குர்பானியை நான் செய்யறேன், இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் அந்த பக்ரீத்னு கொண்டாடுகின்றோம்னா. அப்ப இந்த மாதிரி ரமலான் பக்ரீத் எதுவாக இருந்தாலும் ஏழைகளை கரெக்டா கான்செப்ட்ல வைத்துக் கொண்டு அவங்களுக்கு உணவளித்து அவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளால யாரும் துயரப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. கொண்டாட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஏழைகள் கொண்டாடக்கூடியதாக இருக்க வேண்டும். அவங்களுடைய சந்தோஷத்துல நம்ம நம்மளுடைய சந்தோஷத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில இரண்டு பெருநாள்களையும் இஸ்லாம் கொண்டாட சொல்லி இருக்கின்றது. எல்லாமே நீங்க அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக நம்மளை மனிதர்களை பண்படுத்துவதற்காக இறைவன் கட்டளை இருக்கின்றான் அப்படின்றத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.